சமயம் சகித்து கொள்ளுகிறோம் மனிதர்களுடைய பொறுப்பற்ற பிஹேவியர்களை. அந்த பொறுப்பற்ற பிஹேவியரை நம்ம சகித்து கொள்வதனாலேயே நாம் என்ன செய்கிறோம், அவர்கள் மீது நியாய தீர்ப்பு வருவதற்கு காரணமாய் மாறிவிடுகிறோம். அதனாலதான் வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். தேவனுக்கு வந்து பிரியமாக நடக்க வேண்டும். அதே சமயத்துல நம் நிமித்த மனிதர்கள் வந்து நியாய தீர்ப்புக்குள்ளாய் சீக்கிரமாய் துரிதமாய் வந்து விடாதபடிக்கு, நமக்கு மேல் அவருடைய பாவங்கள் வல்லமை கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதாவது காயினுக்கு பொறாமை இருந்தது. யார் மீது பொறாமை இருந்தது? ஆபேல் மேல பொறாமை இருந்தது. என்ன பொறாமைக்கு காரணம் யோசித்து பாருங்க. என்ன பொறாமைக்கு காரணம் என்றால், தேவ சட்டம், மனித ஒழுங்கு, இது இரண்டும் அவன் சரியாய் செய்து கொண்டிருந்தான். அவன் சரியாய் செய்து கொண்டதினாலே காயினுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தான். அப்போ காயினுடைய கோபத்தை அவன் சம்பாதிப்பாமல் இருப்பதற்கு அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? காயினுடைய கோபத்தை அவன் சம்பாதிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், பலியிட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் அவன் பலிகளை செலுத்தும் போது அவன் வந்து தன்னுடைய சகோதரனுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே அவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கும்படியாய் வேண்டிக் கொண்டிருந்தால் ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு நியாய தீர்ப்பு காயின் மீது வந்திருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் தேவனுடைய அதீனங்கள், அவருக்குள்ளா எது நடக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அது நடக்கிறது. அதனால நம்ம வந்து எப்பவுமே எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில வந்து சரியான காரியங்களை கூடிய மட்டும் சமாதானமாய் மற்றவர்களோடு இருக்கும்படியாய் செய்ய வேண்டும். எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலே நாம் இருக்கிறதுனால, தேவனுடைய அந்த நம் மீது வானம் திறந்து இருக்கிறதுனால, நம்ம மீது வல்லமை கொண்ட மனிதர்களுக்கு நம்ம ஓரளவு கட்டுப்பட்டு நடப்பதினாலே அவர்கள் மீது நம்ம வந்து நம்மை மட்டும் பாதுகாக்கல, நம்மை தீமை செய்யும்படியான அதிகாரிகள் நம் மீது அவர்களுக்கு வல்லமை இருக்கிறது என்று தெரிந்து நம் மீது தீமை செய்கிறார்கள். அதனால அவங்களுக்கு என்ன செய்து நம்மளை வந்து எப்படியோ தேவன் காப்பாற்றி விடுகிறார், அது வந்து அவங்க மேல தேவ கோபம் வருவதற்கு காரணமாயிருக்கிறது. சோ தேவ கோபம் இந்த பூமியிலே வராமல் இருக்கும்படியா நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நாம் செய்ய வேண்டும். மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாம் துதிக்கிறோம். உடைய வசனங்கள் எங்கள் கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும் சுவாமி. இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே ராஜா சமாதானத்தோடு வாழ்வதற்கும், ஆண்டவரே வரும் நாட்களிலே நாங்கள் சமாதானமாக இருப்பதற்கு ஆண்டவரே உடைய வசனங்கள் எங்களை ஆண்டவரே திவ்ய காட்சிகளுக்குள்ளாய் வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளை தியானித்து வருகிறோம். நாம் இன்றைக்கு தியானத்திற்காக பிரசங்கியின் புத்தகம் 8வது அதிகாரம், யாராவது ஒருவர் முழுமையாய் படிக்கட்டும். பிரசங்கியின் புத்தகம் 8வது அதிகாரம். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். ராஜாவின் கட்டளையை கை கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். நீ தேவனுக்கு இட்ட ஆணையின்படியே இதை செய். நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே. பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே. அவன் தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்வான். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே?
அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. இவை எல்லாவற்றையும் நான் பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் சிந்தித்தேன். ஒரு மனுஷன் தனக்கே கேடுண்டாக வேறொரு மனுஷனை ஆளுகிற காலமும் உண்டு. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையே. துர்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் எல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. ஆவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அன்றி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியமும் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும், நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல் துன்மார்க்கருக்கும் வரும். இதுவும் மாயை என்றேன். ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன். உசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கமில்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதென்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான் என்பதை. இந்த அதிகாரத்துல நாம் அதிகமாய் காண்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய ஒரு நிராதரவான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்திலே அதிகாரங்கள், அதிகாரம் படைத்த மனிதர்கள், அவர்கள் தங்களுக்கு விரும்பின காரியத்தை செய்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது தேவனே எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம் உள்ளவர். அவரை சார்ந்திருக்கிற நாம் அவருடைய அன்பிலே நாம் மகிழ்ந்திருக்கிற நாம் அவருடைய அன்பு வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தின் அதிகாரங்களை நாம் எப்படி எதிர்கொள்வது? இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ பிரசங்க வந்து இந்த மாதிரி இடத்துல நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இடத்துல கேட்கிறார். எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி காரியத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நான் பார்த்திருக்கேன். ஆண்டவருடைய அன்பினாலே தொடப்பட்ட மனிதர்கள், அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கும் ஆட்களை நம்ம பார்த்திருக்கேன். அவங்க வந்து உனக்குள்ள இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், அவர் என்னை வந்து எப்படியும் அந்த மாதிரி எல்லாம் பேசுறவங்கள நான் பார்த்திருக்கேன். தேவனும் வந்து பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏரோதின் இடத்துல பேசுவதை நான் பார்க்கிறேன். ஏரோதை பற்றி சொல்லும் போது அவன் வந்து அவனை வந்து ஒரு கடுமையான வார்த்தைகளினாலே தேவன் வந்து சொல்றாரு என்பதையும் நான் பாக்குறேன். சோ ஆண்டவர் இப்படி சொல்லும் போது நம்மும் அப்படி சொல்லலாமா? நம்மை வந்து அநியாயமாய் ஒரு நியாயஸ்தனத்திலே நிறுத்தி நம்மை வந்து பயங்கரமாய் கேள்விகள் கேட்கிற மனிதர்களிடத்துல நம்ம அந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு
நான் நம்ம வந்து கேட்க நம்ம வந்து யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள் என்னன்னா, அதிகாரத்திற்கு நாம் கட்டுப்படுவது, அதிகாரத்தை எதிர்த்து நிற்காமல் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு அது வந்து தேவனுடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது சிலுவை பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார், தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அவர் வந்து ஒரு நிமிஷம் கூட அந்த கீழ்ப்படியாமையை விட்டு அவர் வந்து விலகி போல, எல்லா மனிதர்களுடைய அந்த வல்லமைக்கும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். அவர்கள் வந்து விசாரணைக்கு கூப்பிடும் போது விசாரணைக்கு போயினார், விசாரணையிலே பேசாமல் இருக்க வேண்டும் என்பது போது பேசாமல் இருந்தார், எப்பெல்லாம் வார்த்தைகளை சொல்ல வேண்டுமோ அதை தெளிவாக சொன்னார். அப்போ இந்த மாதிரி தேவன் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை வந்து அதிகாரத்திற்கு சட்டங்களுக்கு கூடிய மட்டும் நம்ம வந்து நம்மை உட்படுத்தி நம்மை ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். அதை வந்து நம்ம மிஞ்சி நடக்கும்போது எத்தனையோ முறை எச்சரிக்கப்பட்டும் அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்காம நம்ம விஞ்சி மிஞ்சி நடக்கிறோம். அப்புறம் அதற்கான சில விளைவுகள் வருகிறது, அது வந்து நம்மை வந்து தாக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த விளைவுகளிலிருந்து நம்ம வந்து நம்மை தடுத்து கொள்ள முடியும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பிரின்சிபிள் வந்து சரியா இருக்கும்போது, அப்போ கட்டளை அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன? திவ்ய காட்சிகளிலே திருமறையிலே கட்டளை அப்படின்னு சொல்லப்படுவது என்ன? தேவனுக்கு முன்பான கட்டளை. தேவ சட்டத்தை மதிக்க வேண்டும், எல்லா மனிதர்கள் மீதும் அன்பாய் இருக்க வேண்டும். அதே சமயத்துல நாம் நம்மை கேவலப்படுத்தி கொண்டு மற்ற மனிதர்களிடத்துல அன்பாய் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அது வந்து அந்த மாதிரி தேவன் வந்து நம்மிடத்துல எதிர்பார்ப்பதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வாசித்ததன் பிரகாரம் தேவ சட்டமும் மனிதர்கள் போடும் மனிதர்கள் வைத்திருக்கிற நாமுக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல ஆண்டவரையும் வேதனைப்படுத்தாமல் அதே சமயத்துல நம்மை நம்மோடு இருக்கிற மனிதர்களையும் வந்து நாம் மிகவும் கோபப்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்படியாய் நாம வந்து நடக்க வேண்டும். நம்ம வந்து சில சமயம் சகித்து கொள்ளுகிறோம் மனிதர்களுடைய பொறுப்பற்ற பிஹேவியர்களை. அந்த பொறுப்பற்ற பிஹேவியரை நம்ம சகித்து கொள்வதனாலேயே நாம் என்ன செய்கிறோம்? அவர்கள் மீது நியாய தீர்ப்பு வருவதற்கு காரணமாய் மாறிவிடுகிறோம். அதனாலதான் வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். தேவனுக்கு வந்து பிரியமாக நடக்க வேண்டும். அதே சமயத்துல நம் நிமித்தம் மனிதர்கள் வந்து நியாய தீர்ப்புக்குள்ளாய் சீக்கிரமாய் துரிதமாய் வந்து விடாதபடிக்கு, நமக்கு மேல் அவருடைய பாவங்கள் வல்லமை கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதாவது காயினுக்கு பொறாமை இருந்தது. யார் மீது பொறாமை இருந்தது? ஆபேல் மேல பொறாமை இருந்தது. என்ன பொறாமைக்கு காரணம் யோசித்து பாருங்க. என்ன பொறாமைக்கு காரணம் என்றால், தேவ சட்டம் மனித ஒழுங்கு இது இரண்டும் அவன் சரியாய் செய்து கொண்டிருந்தான். அவன் சரியாய் செய்து கொண்டதினாலே காயினுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தான். அப்போ காயினுடைய கோபத்தை அவன் சம்பாதிப்பாமல் இருப்பதற்கு அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? காயினுடைய கோபத்தை அவன் சம்பாதிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், பலியிட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் அவன் பலிகளை செலுத்தும் போது அவன் வந்து தன்னுடைய சகோதரனுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே அவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கும்படியாய் வேண்டிக் கொண்டிருந்தால் ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு நியாய தீர்ப்பு காயின் மீது வந்திருக்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் தேவனுடைய அதீனங்கள் அவருக்குள்ளாய் எது நடக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அது நடக்கிறது. அதனால நம்ம வந்து எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில வந்து சரியான காரியங்களை கூடிய மட்டும் சமாதானமாய் மற்றவர்களோடு இருக்கும்படியாக செய்ய வேண்டும்.
எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலே நாம் இருக்கிறதுனால தேவனுடைய அந்த நம் மீது வானம் திறந்திருக்கிறதுனால நம்ம மீது வல்லமை கொண்ட மனிதர்களுக்கு நம்ம ஓரளவு கட்டுப்பட்டு நடப்பதினாலே அவர்கள் மீது நம்ம வந்து நம்மை மட்டும் பாதுகாக்கல, நம்மை தீமை செய்யும்படியான அதிகாரிகள் நம் மீது அவர்களுக்கு வல்லமை இருக்கிறது என்று தெரிந்து நம் மீது தீமை செய்கிறார்கள். அதனால அவங்களுக்கு என்ன செய்து நம்மளை வந்து எப்படியோ தேவன் காப்பாற்றி விடுகிறார், அது வந்து அவங்க மேல தேவ கோபம் வருவதற்கு காரணமாயிருக்கிறது. சோ தேவ கோபம் இந்த பூமியிலே வராமல் இருக்கும்படியா நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அதாவது மற்றவர்கள் நம்மை எதிர்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை எதிர்ப்பதற்கு நம்மை கொடுமைப்படுத்துவதற்கு அதிகமாக இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் வந்து சில நீதிமொழிகள் எல்லாம் படுக்கும்போது அதுக்கு வந்து பிராக்டிக்கலா நிறைய ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அதிபதி முன்னாடி நீ அவன் வந்து ஆஃபர் பண்ணா கூட அதை நீ சாப்பிடாத, ஏன் நீ ஏன் நீ சாப்பிடக்கூடாதுன்னா அதுல ஏதாவது கான்ஃபிளிக்ட் இருக்கும், அந்த கான்ஃபிளிக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணாதபடிக்கு நீ உன்னை பாதுகாத்து கொள்ளணும், அவங்க ஆஃபர் பண்ணா கூட போகாத, பெரியவர் சமூகத்திலே நில்லாதே அப்படின்னு போட்டிருக்கு. பெரியவர் சமூகத்திலே நில்லாதேன்னு போட்டிருக்கு, பெரியவர் சமூகத்திலே நீ விலகி போகணும்னு நினைக்காதுன்னு போட்டிருக்கு. அப்ப என்னதான் செய்யறது நம்ம? அதுக்கு வந்து இன்னொன்னு வந்து இந்த பிரசங்கி புத்தகத்திலே அதுக்கு வந்து ஒரு ஆலோசனையும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஆலோசனைனா எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு. அப்போ பெரியவர் சமூகத்திலே நாம் நிற்பதற்கு சில காலம் உண்டு, பெரியவர் சமூகத்திலே போகாமல் நாம் விலகி இருக்கும்படியான காலமும் உண்டு. நம்முடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் என்றால் அதிகாரம் உள்ளவர்களிடத்துல கூடிய மட்டும் நாம் சமாதானமாய் வாழும்படியாய், அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதிகாரத்திற்காக ஏன் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் தேவன் அந்த அதிகாரங்களை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் வந்து நம்மை இந்த உலகத்திலே சமாதானமாகவும் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர்களாகவும் எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு பயப்பட்டு எதற்கு பயமில்லாமல் இருக்க வேண்டுமோ அதற்கு பயமில்லாமல் இருக்கும்படியாய் நம்மைக்கு அந்த கிருபைகளை தரட்டும். நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் துதிக்கிறோம், இந்த வசனங்களுக்காய் அன்றுவரே நன்றி. கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களுடைய வாழ்க்கையை செப்பனிடம் சுவாமி ஆசீர்வதியும் கிருபையினால் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்துவே நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.